அனுதின மன்னா. இன்றைய நாளுக்குரிய ஆசிர்வாதமான இறைவார்த்தை. திருப்பாடல்கள் 62 அதிகாரம் 1 இறைவார்த்தை. கடவுளின் செயலுக்காக நான் மௌனமாய் காத்திருக்கின்றேன், எனக்கு மீட்பு கிடைப்பது அவரிடம் இருந்தே. இறையேசுவில் பிரியமான என தருமை சகோதர சகோதரிகளே, பக்தன் தாவீது தனது அனுபவத்தை தெளிவாக இந்த இடத்தில் பதிய வைத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரும் கடவுளது செயல் நமது வாழ்க்கையில் நிறைவேற மௌனமாய் காத்திருப்பது மிக அவசியமான ஒன்று. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய பாதத்தில் கடவுளது செயல் நமது வாழ்க்கையில் நிறைவேற காத்திருப்பது என்பது மிகவும் தேவையான ஒன்று. காரணம், நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மீட்பு வருவது அவரிடமிருந்தே. தோல்வியிலிருந்து நான் மீட்கப்பட வேண்டுமானால் அது ஆண்டவரிடமிருந்து வர வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலிருந்து நான் மீட்கப்பட வேண்டுமானால் ஆண்டவருடைய தயவும் இரக்கமும் நமக்கு தேவை. ஆக நாம் மீட்பின் அனுபவத்தை ஒவ்வொரு நிலைகளிலும் நாம் மீட்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய ஒத்தாசை நமக்கு தேவை. ஆண்டவருடைய ஒத்தாசை நமக்கு கிடைப்பதற்கு நாம் மௌனமாக காத்திருப்பது மிக அவசியம். ஆகவே பிரியமானவர்களே, எதை குறித்தும் கலங்க வேண்டாம். ஏற்ற நேரத்தில் மீட்பை தந்து நம்மை மகிழ்ச்சிப்படுத்த ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். அதுவரை ஜபத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் அனுதினமும் பாதுகாத்து பராமரித்து வருகிற உம்முடைய தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்களை ஆட்கொண்டு வருகிறீர், உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் தேவையான மீட்பை தந்து ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சிப்படுத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நேரங்களை ஆசீர்வதிப்பீராக. இன்றைய நாள் முழுவதையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஆட்கொண்டு வழிநடத்தும் ஆசீர்வதியும். எவைகளில் எங்களுக்கு மீட்பு தேவையோ அவைகளில் மீட்பை தந்து எங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் நன்றியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.